ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திமினி டியூபர்ஸ். ஜென்னி, ஜெஸ்ஸி, ஜானு, குந்தவைன்னு எல்லாரோட ஃபேவரட் ஆக்ட்ரஸாக இருக்கிற த்ரிஷா அவங்க ரீசெண்டாக தன்னோட பர்த்டேயை கொண்டாடினாங்க, 40th பர்த்டே. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். த்ரிஷா அவங்க பூர்வீகம் பாலக்காடு. அப்படி போடு 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 அஸ்தி. இங்கே வந்து பெரும் பணக்காரர்கள் வசிக்கும் பகுதியில் இவங்க வீடு சென்னையில் இருக்குது. இவங்க வீட்டுக்கு 4 கேட் ஒன்று உண்டு. விஸ்தாரமான வீடு இது. த்ரிஷா அவங்க வந்து 40th பிறந்த நாளை நண்பர்கள், உறவினர்கள், குடும்பம், லியோ படப்பிடிப்பு குழு எல்லாரோடையும் நல்லாவே செலிப்ரேட் பண்ணாங்க. லியோ மூவியில் தளபதி த்ரிஷா எல்லாரும் வெயிட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நிக் நேம் வந்து ஹனி. 20 இயர்ஸ் கதாநாயகியாக இவங்க தாக்கு பிடிக்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. அண்ட் அவங்க நல்லா அவங்களை மெயின்டெயினும் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஃபீல்டுக்கு வந்தபோது சிம்ரன், ஜோதிகா, ஸ்னேகா இவங்கெல்லாம் பீக்கில் இருந்தாங்க. ஆன்சன் 3 விக்ரமும் த்ரிஷா அவங்களும் நடித்த சாமி படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திருப்பி பரபரப்பாக்கியதுன்னு உள்ள ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்காரங்க பேசிப்பாங்க. அது வந்து இவங்களை புகழின் உச்சிக்கே கொண்டு போச்சு. கில்லி அடுத்து விஜயோட சூப்பராக ஹிட் அடிச்சுது. நம்மளும் இவங்களுக்கு இவங்க 40th பர்த்டே விஷஸ்ஸு நம்ம சொல்லிக்கலாம். எல்லாரும் எனி ஏஜில் முன்னேறலாம். நம்ம மனத்தடையை உடச்சி முன்னேறி வரணுங்கிறதுக்கு இவங்க ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. நம்மளும் அந்த பாசிட்டிவ் வைபோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்கள் கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி போடு 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 அஸ்தி போடு தன்னால, இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா, இந்த நட போருமா இன்னும் கொஞ்சம் வேணுமா.